கைஸ் வெல்கம் டு டெக் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து டேட்டா வார்மிங் ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வருதா? நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் ஆப்ஷன்ஸில் தான் டேட்டா வார்மிங் ஆப்ஷன் இருக்கும். நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வார்மிங் ஆப்ஷன் இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா யூசேஜ்கில் வந்து தான் டேட்டா வார்மிங் ஆப்ஷன் இருக்குது. டேட்டா யூசேஜ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வார்மிங் அண்ட் லிமிட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்ச்சே பண்ணிடுங்க. டேட்டான்னு டைப் பண்ணால் எப்போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வார்மிங் கீழே வந்து வரிசைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேசி விடாமல் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வார்மிங் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓகேவா? டேட்டா டைப் பண்ணவே டேட்டா வார்மிங் ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வார்மிங் அண்ட் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டதில் வந்து பார்த்திங்கன்னா செட் டேட்டா வார்மிங் நம்மளுக்கு வந்து செட்டில் தான் இருக்குது. அது வந்து எவ்வளோ ஜிபியில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செட் டேட்டா வார்மிங் வந்து ஆஃப் பண்ணியே வச்சிடலாம். ஆஃப் பண்ணால் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இல்லை எனக்கு வந்து வார்னிங்கில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ஜிபி வந்து கூட வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 GB கிட்ட வச்சிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். 90 GB இருந்தால் போதும். ஓகேவா? 90 GB மேக்ஸிமம் 90 GB. ஓகே, எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? 90 GB வச்சுட்டு செட்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து MB-ஆட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். 90 MB இல்லை 90 GB. ஓகேவா? செட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா வார்மிங் வந்து செட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேட்டா யூசர்ஸ் செட் டேட்டா லிமிட்டட் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செட் டேட்டா லிமிட்டட்னா ஒரு லிமிட்டட் வரையும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வார்னிங் மாதிரி வந்துடும். சரி, இவ்வளோ யூஸ் பண்ணிட்டீங்க, அதுதான் செட் டேட்டா லிமிட்டட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஆஃப் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி தான். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள். பிறகு நம்ம சேனல் ஒன்று இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி எப்படி வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் பையே.